தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜே ஜெயலலிதா உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 75 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி 2016 ஆண்டு டிசம்பர் 5 தேதி உயிரிழக்கிறார். அவருடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைப்பதற்கான உத்தரவை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பிறப்பிக்கிறார். 1.5 கோடி தொண்டர்களின் தலைவர் என அழைக்கப்படும் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த விசாரணை என்பதாலும் அவருடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மர்மங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய கவனமும் ஆறுமுகசாமி ஆணையத்தை நோக்கி திரும்பத் தொடங்கியது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் தயார் செய்யப்பட்டுள்ள அலுவலகத்தில் செப்டம்பர் 2017 ஆண்டு தன்னுடைய பணியை தொடங்குகிறார் நீதியரசர் ஆறுமுகசாமி. அதே ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஜெயலலிதாவின் கைரேகை தொடர்பான சர்ச்சைக்குரிய கேள்விகளை எழுப்பிய திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த மருத்துவர் சரவணன் முதல் நபராக ஆஜராகி தனது தரப்பு வாக்குமூலங்களையும் அளிக்கிறார். தொடர்ச்சியாக ஜெயலலிதாவின் மருத்துவர்கள், செவிலியர்கள், பாதுகாவலர்கள், பணியாளர்கள் உட்பட அனைவருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிப்பதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியது ஆறுமுகசாமி ஆணையம். குறிப்பாக ஜெயலலிதாவின் தனி செயலாளர்கள் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரை, பொன்னையன் உட்பட 159 பேர் நேரடியாக ஆணையத்தில் ஆஜராகி தன்னுடைய தரப்பு விளக்கங்களை வாக்குமூலங்களாக பதிவு செய்துள்ளனர். சசிகலா சிறையில் இருந்த காலகட்டம் என்பதால் அவருடைய வாக்குமூலங்கள் அனைத்தும் பிரமாண பத்திரங்களாக ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அப்பல்லோ நிர்வாகம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் எய்ம்ஸ் மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த குழுவின் முன்னணியிலேயே அடுத்த கட்ட விசாரணை நடைபெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விசாரணை ஆணையம் செயல்பட தொடங்கியது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திடம் 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலத்தில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக தனக்கு எந்த தகவலும் தெரியாது என்பதே. விசாரணையை மேற்பார்வையிட அமைக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவ குழு ஓரிரு தினங்களுக்கு முன்பாக தன்னுடைய அறிக்கையை ஆறுமுகசாமி ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் எந்த விதமான தவறும் நடைபெறவில்லை எனவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு முன்பாகவே ஜெயலலிதாவுக்கு இருந்த உடல் உபாதைகள் குறித்தும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. எய்ம்ஸ் மருத்துவ குழு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையோடு தன்னுடைய முழுமையான விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வழங்கியிருக்கிறார் நீதியரசர் ஆறுமுகசாமி. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையிலும் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் ஜெயலலிதாவின் மரணம் இயற்கை மரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனை எய்ம்ஸ் மருத்துவ குழு அளித்திருக்கக்கூடிய அறிக்கையும் உறுதி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் என்பதாலும் கோடிக்கணக்கான மக்களின் தலைவர் என்பதாலும் அவருடைய மரணம் குறித்த விசாரணை அறிக்கையை சட்டமன்றத்தில் மட்டுமல்லாது மக்கள் மன்றத்திலும் வெளியிட வேண்டிய சூழல் தமிழக அரசுக்கு உருவாகியிருக்கிறது.